வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு சாதம் செய்யலாங்க. அதுக்கு பொன்னாங்கண்ணி கீரை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறோங்க. அதுக்கு தாளிக்கிறதுக்குங்க பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தலைங்க, பச்சை மிளகாய், பாசி பருப்பு 150ங்க, தக்காளி 3ங்க. இப்போ தாளிச்சுக்கலாங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலெண்ணெய்ங்க 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்த பருப்புங்க, மூணு தடவை போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் வதக்கிங்க. இப்போ தக்காளி ஓடலாங்க. மூணு தக்காளிங்க நல்லா பெரிய சைஸுங்க. மஞ்சள் பொடி அரைச்சிக்கோங்க. மிளகா பொடி 1.5ங்க. நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி 1.5ங்க. சாம்பார் பொடி 2ங்க. சால்ட்டு 1.25ங்க. கீரை போட்டுக்கலாங்க. 4 கட்டு கீரைங்க. அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கலாங்க. திறந்து பார்க்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு வதக்கிங்க. பருப்பு போட்டுக்கலாங்க. பாசி பருப்புங்க. அரிசி வந்து 3/4 கிலோங்க. நல்லா ஊறி எடுத்துங்க. நல்லா கலந்துக்கலாங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணிங்க.
நீங்கள் அரிசி ஊற வைக்கலாம்னு ஒரு டம்ளர் தண்ணி எச்சா ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வரட்டுங்க. திறந்து பார்க்கலாங்க. டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. நல்லா கரெக்டாக இருக்குங்க. நெய் ஊற்றிக்கலாங்க. ரெண்டு ஸ்பூனுங்க. மூடி போட்டு 4 விசில் விடலாங்க. திறந்து பார்க்கலாங்க. நல்லா கலந்துக்கலாங்க. சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் சாதம் ரெடிங்க. நீங்களும் இதுவரை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.